ஹலோ, நான் டாக்டர் சக்திவேல், எண்டோக்ரினாலஜிஸ்ட் ஹார்மோன் கிளினிக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுக்கலாம்னு பார்த்தேன். அதாவது, உங்களுக்கு கழுத்தில் எப்போயாச்சும் கருத்து இருக்கா? நீங்கள் அந்த கருப்பு வந்து சப்போஸ் நம்ம சரியாக சோப் போட்டு குளிக்கிறேன்னு தான் நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை இது வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறப்ப அவங்க திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு வெயிட்டை குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கு. சிலவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கழுத்து கருக்கும். நார்மலாக இந்த ஏரியா யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுறது பின்னாடிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம், பட் முக்கால்வாசி இந்த சைடில் வந்து கருக்கிறது நிறைய பேருக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி கழுத்து கருக்கிறது வந்து நார்மலாக பருவ வளர்ச்சி அப்போ, அதாவது பியூபர்ட்டி அப்போ 12, 13, 14 வயசில் வரலாம். அதே மாதிரி ப்ரெக்னென்சி அப்பவும் வரலாம். பட் அந்த டைமை தவிர மீதி டைம் உங்களுக்கு கழுத்து கருக்குது அப்படின்னா ப்ராபபிளி நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்றதுக்கான அறிகுறி. சார், வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கும் கழுத்து கருக்கிறதுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? சம்மந்தம் இருக்குங்க. அதாவது, நீங்கள் வெயிட் ஜாஸ்தி போட போட என்ன ஆகும், உங்களுக்கு டம்மி ஃபார்ம் ஆகும், தொப்பை ஃபார்ம் ஆகும். அப்போ தொப்பை ஃபார்ம் ஆகுறப்போ உங்களுக்கு அங்கே விசரல் ஃபேட் அங்கே அதிகமாக சேர்க்குறப்போ இன்சுலின்ற ஹார்மோன்னால் வேலை செய்ய முடியாமல் போயிடும். இன்சுலின் ஹார்மோன் சரியாக வேலை செய்யாத ஹார்மோன் நிறையா பைலப் ஆகிறப்போ இந்த இடத்துல வந்து இன்சுலினுக்கான ரிசெப்டாஸ் இருக்குது. ஸோ இன்சுலின் லைக் ரிசெப்டாஸ் கழுத்தில் இருக்கிறத வந்து அந்த இன்சுலின் வந்து டெபாசிட் ஆகிறப்போ இந்த இடம்லாம் கருத்து போகும். ஒரு மாதிரி டார்க் வெல்வெட்டி பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன் கூட அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா உங்களுக்கு இன்சுலின் இருந்தும் வேலை செய்யலை அப்படின்றத காமிக்கக்கூடிய ஒரு ஸ்கின் தான் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். ஸோ கழுத்து கருப்பாகுது அப்படின்னா நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வெயிட்டாக இருக்கிறதுனால உங்கள் இன்சுலின் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு பிற்காலத்துலேயோ இல்லை அந்த டைம்லேயோ சுகர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு டம்மி போட்டதுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வெயிட்டை குறைச்சிங்கன்னா இந்த அகாந்தோசிஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே குறையும். ஸோ அகாந்தோசிஸ் ஆர் இந்த கழுத்து கருப்பாகிறது வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் டு ஷோ தட் யுவர் பாடி மெட்டபாலிசம் இஸ் நாட் நார்மல். அதை சரிப்படுத்த பாருங்கள். அகெயின், கழுத்து கருப்பாவது நிறைய வேறு காரணங்களும் இருக்கலாம், அதுக்கு டெஃபினட்டாக உங்கள் ஸ்கின் டாக்டர் பாருங்கள். சி யூ சூன், பை பை.